சுற்றுலா பிரியரா நீங்கள், உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. அன்பு நேயர்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். அரசியல் அலையடிக்க தொடங்கியிருக்கு, சூறாவளிக்கான சுவடுகள் தென்பட தொடங்கியிருக்கு, எல்லா கட்சிகளையும் இப்படியான காட்சிகளை பார்க்க முடியுது. குறிப்பா முதலமைச்சருக்கு இந்த பிறந்த நாள் பரிசு நம்ம கொடுத்தாகணும் அப்படின்னு தீயாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க உடன்பிறப்புகள். முக்கியமா கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க கிட்ட வந்துட்டு தொகுதி உடன்பாடெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் 5 கட்டளைகளை முக ஸ்டாலின் போட்டிருக்காரு, இதை செய்ய தவறினால் அப்படின்னு சில பல வார்னிங்கும் கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி வெர்சஸ் சிஎம் முக ஸ்டாலின் அப்படின்னு ஒரு வார் ஓடிக்கொண்டிருக்கு, பதிலடிகளை கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் நல்லாட்சி கொடுத்தார் எம்ஜிஆர் அப்படின்னு பிரதமர் மோடி புகழாரங்களை சூட்டினார் இல்லையா, ஏன் எடப்பாடியுடைய பெயரை தவிர்த்தார் அப்படின்னு சில விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. நுணுக்கி அப்படியே உள்ள போய் பார்த்தோம்னா சில நுட்பமான சீக்ரெட் நகர்வுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பரபரப்பு கிளப்பி கொண்டிருக்கு இல்லைங்களா, இதனுடைய முழுமையான பின்னணி தாங்க நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சேத இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். முட்டி மோதும் மதிமுக கூல் கம்யூனிஸ்டுகள், விடாப்பிடியான விடுதலை சிறுத்தைகள், கண்ணீர் விடாத குறையாக காங்கிரஸ், ஆளுங்கட்சி கூட்டணி தொகுதி உடன்பாடு கலேபரங்கள், அரசியல் அனல் வீசிட்டு இருக்குங்க, பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை. ஆனாலும் இன்றைய தினத்தை பத்தி நம்ம பேசாம போனா அப்புறம் வரலாறு மன்னிக்காத மக்களே, அப்புறம் மறுபடியும் பேசணும்னா 4 ஆண்டுகள் கழித்து தான் பேசணும், புரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கு பிப்ரவரி 29 லீப் இயர், எவ்வளவு முக்கியமான ஒரு தினம் இல்லை. இந்த தினத்துல பிறந்தவங்க எவ்வளவு கொடுத்து வச்சவங்க, அதாவது 4 ஆண்டு கழித்து தான் அவங்களுக்கு வந்துட்டு பிறந்த தினம் வரும், அது ஒரு ஸ்பெஷல் ஃபீல் இருக்கும் இல்லையா, வேற லெவல் தாங்க. ஸோ இன்றைக்கு பிறந்த அனைவருக்குமே நம்முடைய நெஞ்சார் பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். நம்முடைய விகடன் சார்பாக அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பரா இருக்கும் அவங்களுடைய லைஃப், எல்லோரும் இணைந்து இந்த உலகத்தை அழகாக மாற்ற நம்ம வந்து பாடுபடுவோம். சரி, இன்றைக்கு இந்த தினத்திலேயே முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் பகிர்ந்துக்கணும்னு தோணுது. என்னன்னா நம்முடைய விகடன் நேயர்களுக்காக, நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நேயர்களுக்காகவே நம்முடைய விகடன் டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் சந்தா பார்த்தோம்னா ஓராண்டுக்கு 1,749 ரூபாய்ங்க முன்ன. ஆனா நம்முடைய அன்பு நேயர்களுக்காகவே தற்போது 899 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம 850 ரூபாய் இதுல நமக்கு மிச்சமாகுதுங்க, சேமிப்பாகுதுங்க. அப்புறம் ஒரு மாதத்துக்கான போனஸ் வந்துட்டு இதுல நம்ம கொடுக்கிறோம். அடுத்து 100 ரூபாய் மதிப்பிலான அமேசான் கிஃப்ட் கார்டும் வந்துட்டு நம்ம இதுல கொடுக்குறோங்க. இதற்கடுத்து லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா, லைஃப் டைம் ஆஃபர் அப்படின்னா 19,999 ரூபாய் முன்பு, தற்போது பார்த்தோம்னா 8,999 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 11,000 ரூபாய் நமக்கு மிச்சமாகுது. மேலும் 250 ரூபாய் மதிப்பிலான அமேசான் கிஃப்ட் கூப்பன் வந்துட்டு கார்டு வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். இந்த லிங்க் வந்து பார்த்தோம்னா நம்முடைய கருத்துரை பகுதியில் முதல் கமெண்ட் ஆகும், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் அந்த பகுதியிலையும் இருக்கு. ஸோ நம்முடைய நேயர்கள் அப்படியே படை எடுத்துட்டு வந்து நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பண்ணிருங்க, உங்களை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் ஷோ வந்துட்டு, ஜேபி பிரேக் ஷோ வந்துட்டு, அந்த நேம் வந்து நீங்க காப்பாத்தி கொடுத்துருங்க. அன்போடு சந்தா செலுத்துங்கள் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இன்றைய செய்திக்குள்ளார நம்ம போவோம். ஆளுங்கட்சிக்குள்ளார அனல் வீசிட்டு இருக்குங்க, தொகுதி உடன்பாடு சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருக்கு. அதுல எப்படியாவது வந்து சுமூகமாக எல்லாவற்றையும் முடித்து பிறந்தநாள் பரிசை நம்ம முதலமைச்சர் கொடுத்துடணும் அப்படின்னு தீயாக உடன்பிறப்புகள்லாம் இருக்காங்க. மார்ச் 1 முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நாளைக்கு அவருடைய பிறந்த தினங்க. ஸோ அந்த வேகம் வந்துட்டு அவங்க கிட்ட தெரிஞ்சது. அந்த வகையில் தான் பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இரண்டு பேருமே பேச்சுவார்த்தை இருந்தது. ரெண்டு தரப்புலையுமே வந்துட்டு 4-3 அப்படின்லாம் அவங்க நிறைய தொகுதிகளை கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே அந்த தொகுதிகள் பட்டியலாம் கொடுத்திருந்தாங்க. ஆனால் நம்ம அனுசரித்து போகணும், நம்முடைய பலத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் பேசி அட்லாஸ்ட் 2 கட்சிகளுக்கும் தலா 2 தொகுதிகள் ஏற்கனவே 19 அப்படி தான் கொடுத்தாங்க. அதையே இந்த முறையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருக்குங்க. அதே நேரத்தில் ஏற்கனவே நாங்கள் களமாடிய தொகுதியே மார்க்சிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா கோவை, மதுரை, இந்த பக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா திருப்பூர், நாகை, அதே தொகுதிகளை கொடுங்க அப்படின்னு
கேட்டிருக்காங்க. அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை அடுத்து ஓடும். இதில் இன்னொரு பக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அப்புறம் கொங்கு மக்கள் தேசிய கட்சி, அவங்க ரெண்டு பேருக்குமே தலா ஒவ்வொரு தொகுதி ஏற்கனவே உடன்பாடாகியிருக்கு. இதுவரை திமுக கூட்டணியில் 6 தொகுதிகள் கூட்டணிக்கு வந்துட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு, உறுதி செய்யப்பட்டிருக்கு, அந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மதிமுக, அவங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கு. அவங்க, நாங்கள் எங்களுக்கு 3 வேணும், 2 மக்களவை தொகுதி, 1 மாநிலங்களவை தொகுதி, அதாவது ராஜ்யசபா சீட் அப்படின்னு தொடக்கத்திலிருந்தே கேட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னா, 1 திரு வைகோ அவர்களுடைய வாரிசு திரு துரை அவருக்கு கொடுக்கலாம், திருச்சியை எதிர்பார்க்குறாங்க. மற்றொரு மாநிலங்களவை தொகுதி பார்த்தோம்னா அதில் வந்து ஏற்கனவே போல திரு வைகோ அவர் வந்து எம்பி ஆகிடலாம். இன்னொரு மக்களவை தொகுதி பார்த்தோம்னா வேறொரு மதிமுக வேட்பாளருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறதுதான் மதிமுகவுடைய ஒரு பிளானா இருந்தது. ஏன் 3 கேட்டிருக்காங்க அப்படின்னா, போன முறை மாதிரி 1-1 இருந்ததுன்னா அப்புறம் அப்பா வந்து ராஜ்யசபா எம்பி, மகன் வந்து மக்களவை எம்பியா, என்னங்க இது? அப்புறம் மதிமுகவுடைய வரலாறு எப்படி அது தெரியும்ல, அதில் நம்மளே போயிட்டு விழலாமா அப்படின்னு விமர்சனங்கள் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான், தவிர்க்கிறதுக்காக 3 தொகுதிகளை எதிர்பார்த்தாங்க. ஆனால் திமுக கராரா நோ 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க. ஸோ இப்படி பேச்சுவார்த்தை ஒன்று, அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 2 அப்படிங்கிறதுல மதிமுக உறுதியாக இருந்தாங்க, 1 மக்களவை 1 மாநிலங்களவை அப்படின்னு. ஆனால் வரக்கூடிய தகவல்கள் 1 அப்படிங்கிற ரீதியிலேயே, மக்களவை தொகுதி அப்படிங்கிற ரீதியிலேயே இருந்துட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை காலையில் வந்துட்டு கொஞ்சம் முடிஞ்சிருக்கு, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் தான் இறுதி செய்யப்படும், அப்படி காட்சி ஓடிட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க 8 தொகுதிகள் சொல்லி 6 தொகுதிகள் கொடுத்து பட்டியலாம் கொடுத்துருந்தாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் 3 தொகுதிகள் கட்டாயம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 2 தனி தொகுதி, 1 பொது தொகுதி அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க. இதுல பொது தொகுதி கூட ஏறக்குறைய ஓகே ஆயிடுச்சு, ஆனா அந்த தனி தொகுதி தான் என்ன அப்படிங்கிறது இல்ல. இடையில தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவரு சிதம்பரத்தில் தான் போட்டியிடுவேன், ஏற்கனவே வெற்றி அடைஞ்ச தொகுதியை அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் தொகுதி உடன்பாடே ஏற்படாத நேரத்தில் இப்படி ஏன் போட்டு உடைச்ச மாதிரி பேசினாங்க அப்படின்னு சில சலசலப்புகள் ஓடிக்கொண்டிருக்கு. பானை சின்னத்தில், தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. ஆனால் 2ங்கிறதுல தான் திமுக இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மதிமுகவும், நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டோம், பம்பரம் தனி சின்னத்தில் தான் போட்டிடுவோம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கிடையில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 16-12 எக்கச்சக்கமாக அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் தானே கேட்குறீங்க, எவ்வளோ வேணாலும் கேட்டுக்கோங்க, ஆனால் எங்களால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு திமுக சொல்லிட்டு இருந்தாங்க. போன தடவை வாங்கின தொகுதியாவது கொடுங்க அப்படின்னு புதிய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவருடைய டீமும் வந்து முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் வரக்கூடிய தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகபட்சமாக 7 தொகுதிகளை தாண்டாது அப்படின்னு தான் வந்துட்டுருக்கு. கண்ணீர் விடாத குறையாகத்தான் காங்கிரஸ் கதர்ச்சட்டையினர் இருந்துட்டு இருக்காங்க. இதுதாங்க இப்போதைக்கு ஆளுங்கட்சிக்குள்ளார நடந்து கொண்டிருக்கிற அந்த கூட்டணி தொகுதி உடன்பாடு, அந்த பரபரப்புகள், கலேபரங்கள் எல்லாமே அப்படிங்கிறாங்க அந்த டீமோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய உடன்பரப்புகள் சோர்சஸ். மோடியை வீழ்த்த ஸ்டாலின் கொடுத்திருக்கும் 5 டாஸ்க், டார்கெட் சேசிங் வார்னிங். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடைய 2 நாட்கள் தமிழ்நாடு பயணத்தில் பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி நல்லாச்சு, அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் மக்களை பற்றி சிந்தித்தவர் அப்படின்னா புகழாரங்களை சூட்டியவர். இன்னொரு பக்கம் தூத்துக்குடியில் பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எவ்வளவோ நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம், ஆனால் அவை எல்லாவற்றையும் மாநில திமுக அரசாங்கம் மறைச்சிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக இந்த தேர்தலில் காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சும் மோடி அவர் பேசியிருந்தாருங்க. இதற்கு தான் திமுக தரப்புலேருந்து உடனடியாக பதிலடிலாம் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினரான திமுகவுடைய மூத்த தலைவரான திரு டிஆர் பாலு அவர் பேசுகிறப்ப கூட, எங்க ஜெயலலிதா அவர்கள் மறைந்த முன்னாள் பிரதமரான திரு வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி கவிழ ஒரு முக்கியமான காரணமாக அப்போ இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊழலில் வந்துட்டு உறுதி செய்யப்பட்டவங்க, அவங்க குற்றவாளி அப்படின்னு நிரூபணமானவங்க, அவங்கள வந்துட்டு மக்களை பற்றி சிந்தித்தவர்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு பதிலடி கொடுத்திருந்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தன்னுடைய பிறந்த தினத்தை ஒட்டி உடன்பிறப்புகளுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதில், எங்க நாங்கள் என்ன திட்டங்களை வந்துட்டு மறைச்சோம், என்ன திட்டங்களை வேணாம்னு நாங்கள் சொன்னோம், எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி திறப்பதற்கு நாங்கள் தடையாக இருந்தோமா, இல்லை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நாங்கள் தடையாக இருந்தோமா சொல்லுங்க பார்ப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வை எதிர்க்கிறோம், 3 வேளாண் சட்டத்தை எதிர்த்தோம், சிறுபான்மையினருக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் எதிரானது குடியுரிமை திருத்த சட்டம், அதை வந்துட்டு நாங்கள் எதிர்க்கிறோம், இப்படி மக்கள் நலன் சார்ந்ததை நாங்கள் சிந்திப்போம் அப்படின்னு தங்களுடைய பாணியில் பதிலடி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒழிப்போம், இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்லாம் பிரதமர் பேசியிருக்காரு. அது அவருடைய பதவிக்கே அழகல்ல. திமுகவை அழிப்பேன்னு சொன்னவங்கலாம் பின்னாடி என்ன நிலைக்கு ஆனாங்க அப்படிங்கிறது வரலாறே உணர்த்தும். அவருடைய பாணியில் பாஜக இல்லாமல் போகும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், நாங்கள் அப்படி வளர கிடையாது,
அதே நேரத்தில் நீங்கள் நல்ல ஆளுங்கட்சியாகத்தான் இல்லை, வருங்காலத்தில் நல்ல எதிர்கட்சியாவது இருங்க, நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு சர்க்காசமாக ஒரு நையாண்டி துணியில் தன்னுடைய பதிலடியும் கொடுத்துருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். ஒரு பக்கம் ஓப்பன் வார் இப்படி நடந்துட்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் நம்ம இந்த அளவுக்கு வந்து பதிலெலாம் கொடுத்துட்ருக்கோம், அதில் நம்ம பின்னாடி தேர்தலில் சொதப்பிட்டோம்னா நம்மளை வச்சு பண்ணிடுவாங்க, அதனால் தீயாக வேலை பார்க்கணும் அப்படின்னு சில பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர்கள். முக்கியமாக 40-40 இந்த முறை வெற்றி அடைந்தே தீரணும். இரண்டாவதாக, போன முறை வாங்கிய வாக்குகளை விட அதிக அளவில் வாக்குகளை பெறணும். முக்கியமாக ஸ்டார் தொகுதிகளில் அதிக அளவில் வாக்குகளை நாம் பெறணும். மூன்றாவதாக, வெற்றி அந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா, அந்த மார்ஜின், அது முன்ன வந்து ஒரு உதாரணத்துக்கு 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்சோம்னா, இந்த முறை அது 15,000-20,000 வித்தியாசத்தில் இருக்கணும். ஸ்டார் தொகுதிகளில் அதிக வித்தியாசத்தில் நம்ம வெற்றி பெறணும். அப்போ தான் ஆளுங்கட்சி 3 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறதையும் பாஜகவுக்கு நம்ம உணர்த்த முடியும். நான்காவதாக, இந்த இலக்கெல்லாம் அடையணும்னா பெரும்பாலான சீனியர்களுக்கு, நிறைய முறை வெற்றி அடைந்தவர்களுக்கு இந்த முறை ரேஸில் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது, கட், தொகுதி கட். ஐந்தாவதாக, புதியவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, மிக முக்கியமாக பெண்களுக்கு அதிக அளவில் இந்த முறை வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு 5 முக்கியமான வழிகாட்டல்களை கொடுத்துருக்காங்க முதலமைச்சருடைய டீம். தொகுதி உடன்பாடு ஏற்பட்ட பிறகு வேட்பாளர் தேர்விலிருந்து எல்லாமே இந்த தாக்கம் இருக்கும். ஸோ இதெல்லாம் கையில் வைத்து நம்முடைய இலக்கை அடைய தவறினால், ஒவ்வொருத்தருடைய ரிப்போர்ட்டும் எனக்கு இருந்துகிட்டு இருக்கு, தேர்தலுக்கு பின்னாடியும் அந்த ரிப்போர்ட் கையில் இருக்கும், சிவியராக நடவடிக்கை எடுக்கவும் தயங்க மாட்டேன். ஏற்கனவே பார்த்தீங்களா, 2 மாசைகள் வந்துட்டு பதவி பறிக்கப்பட்டிருக்கு, சில முக்கியமானவர்களுடைய பதவியும் பறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதிரடி நடவடிக்கை இருக்காதுன்னு நினைக்க வேணாம், மெத்தனமாக வேலை பார்க்கக்கூடாது, தீயாக வேலை பார்க்கணும். வாரத்துக்கு ஒரு முறை உங்களுடைய செயற்பாடுகள் ரிப்போர்ட்டு, முழுமையான ரிப்போர்ட்டு வரணும், அதை தனியாக இன்னொரு சர்வே டீம் வந்துட்டு கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யாரும் தப்பிக்க முடியாது, திரு கமல்ஹாசன் பாணியில் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படின்னு எக்கச்சக்கமாக ஆலோசனையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த 40-40 வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் பாஜக 3வது முறையாக ஆட்சிக்கு வந்தாலும் கூட இங்கே தமிழ்நாட்டை அவங்க அதிக அளவில் சீண்ட முடியாமல் இருக்கும். அது குறைந்ததுன்னா அவங்களுடைய அரசியல் தெரியும், ஆழ்பிடி அரசியலிருந்து எக்கச்சக்கமாக இருக்குது, அதில் நாமும் பழியாக வாய்ப்பு இருக்கு, அதை தவிர்க்கணும் அப்படின்னும் இந்த வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு டிக், எடப்பாடிக்கு நோ, மோடியின் புது ஆட்டம். மறைந்த முன்னாள் முதலமைச்சரான திரு எம்ஜிஆர் நல்லாட்சி கொடுத்தாரு, செல்வி ஜெயலலிதா அவர்கள் மக்களை பற்றி சிந்தித்தார் அப்படின்னு தமிழ்நாடு பயணத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரங்களை சூட்டினார் இல்லையா, இதுதான் விவாதங்களை உருவாக்கியிருந்தது. ஏன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை ஜெயலலிதா அவர்கள் ஊழல்வாதி அப்படிங்கிற ரீதியில் வந்துட்டு அவங்க பேசியிருந்தது. அதை அதிமுக தரப்புலேருந்து நிறைய பதிலடிகள்லாம் கொடுத்தாங்க, கூட்டணி முறிவுக்கு அது எல்லாமே முக்கியமான ஒரு காரணமாகவும் பேசப்பட்டது. இப்படி இருக்க இப்போ வந்து பிரதமர் மோடியே இப்படி பேசியிருக்காருன்னா, அப்போ அண்ணாமலைக்கு அவர் குட்டு வச்சாரா, இல்லை இன்னொரு பக்கம் அதிமுக தொண்டர்களை அரவணைத்து அவங்க வாக்குகளை பாஜக பக்கம் சேர்க்க ஒரு உத்தியாக இதை கையாண்டாரா அப்படின்லாம் விவாதங்கள் ஓடி இருக்கு. இதனுடைய பின்னணிகளை முந்தைய காணொலியில் நம்ம விரிவாகவே பதிவு செஞ்சுருக்கோம். அதில் கூடுதலாக பார்த்தோம்னா, இதில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பெயரை அவர் உச்சரிக்கல நல்லாட்சி லிஸ்ட்ல. அப்ப அவருடைய ஆட்சி காலம் நல்லாட்சியாக இல்லை அப்படிங்கறத பிரதமர் பதிவு செஞ்சிருக்காரு. அவங்க கூட்டணியெல்லாம் முறித்து கொண்டது போன்ற காரணங்களால ஒரு குட்டு வைக்கிற மாதிரி தான் இப்படி பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கருத்து ஓடுதுங்க. ஏன்னா அண்ணாமலை அவருக்கு குட்டு வச்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவரை திமுக காணாம போயிடும், காரணம் இங்க அண்ணாமலை இருக்காரு அப்படின்லாம் புகழாரங்களை சூட்டியிருந்தார் இல்லையா. ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லை, எடப்பாடி அவங்களுடைய டீமுக்கு தான் குட்டு வச்சாங்க அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்ல இருந்தும் பாஜக கூட்டணி எம்பிக்கள் பாராளுமன்றத்துக்கு போகணும். ஸோ அதற்கு வலிமையான கூட்டணி அவசியம். அதனால தான் இன்னமும் அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி, அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை பதிவு செய்கிற மாதிரி முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களையும் புகழாரம் சூட்டினார் பிரதமர் மோடி. ஸோ இது ஒரு சாஃப்டான அப்ரோச்சாக இருக்கிறது மூலமாக மீண்டும் நட்பாக வரலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அப்படின்னும் விவாதம் ஓடிக்கொண்டிருக்குங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாம் அப்படிங்கிற மனநிலை தேசிய பாஜகவுக்கும் இருக்கு அப்படின்னும் இந்த விஷயங்களை கூர்ந்து கவனிக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் பதிவு செய்கிறாங்க. நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க.
மாபெரும் ஆளுமையும் நோபல் பரிசு வென்றவருமான ஆல்பர்ட் கேமியோ அவர் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காருங்க. வெளிச்சம் வராவிட்டாலும் நம்பிக்கையை விதைத்து கொண்டே இருங்கள், ஒரு நாள் பலன் கிடைக்கும். அரசியல்வாதிகளும் நம்பிக்கையோடு தான் களமாடுறாங்க, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதே நேரத்தில் மறந்துடாதீங்க, நம்முடைய இளங்கோன் எக்ஸ்பிளைன்ஸ் நேயர்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க. கீழே வந்துட்டு கமெண்ட் பகுதியில் வந்துட்டு பதிவு செஞ்சுருக்கோம் அந்த லிங்க்கை. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்பவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு, நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுத்தி நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாம போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விகடன் டிஜிட்டல் இதழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.